ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன் ஹேர்ஸ்டைல் தான். பன் ஹேர்ஸ்டைலுக்கு நம்ம என்ன திங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் பன் ஸ்டிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிளட்ச். ஸோ பன் ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். திஸ் இஸ் த பன் ஸ்டிக். நான் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வுட்டில் கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. உங்கள் ஹேரோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பன் ஸ்டிக் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாங்கிக்கோங்க. இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். பன் போடும்போது ஜஸ்ட் எல்லா ஹேரையும் நம்ம நல்லா டை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா புல் பண்ணிவிட்டு பன்னை வந்து இப்படி டைட்டாக போட்டு நாட் பண்ணிடணும். நாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பன் ஸ்டிக்கை விட்டுட்டு அந்த ஹேரில் கொஞ்சம் டை பண்ணி அந்த சைடை பன் ஸ்டிக்கை எடுத்துடணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன் ஹேர்ஸ்டைல் யாருக்கெல்லாம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக, ஐ மீன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வச்சுருக்கவங்க, என்ன மாதிரி மாம்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வீட்டில் வந்து நிறைய ஒர்க் இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பன்னை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஒர்க்லாம் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஹேர் ஃபாலு, ஐ மீன் ஹேர் வந்து எது மேலேயும் படாது, ஹேரால் நமக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் பன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பன்னுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிளட்ச்சு. ஸோ கிளட்ச் யூஸ் பண்ணி எப்படி போடுறோம் அப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஆயில்டு ஹேரில் கிளட்ச் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது சேம், அதே ஃபார்மேட் தான். இப்போ வந்து நான் ட்ரை ஹேரில் பண்ணுறேன். ஒரு சிலர் சொன்னாங்க ஆயில்டு ஹேரில் வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்லோவாக போடுறேன் பன்னு. ஜஸ்ட் இப்படி நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஹேரை டைட்டாக புல் பண்ணி இந்த மாதிரி கிளட்சை கொஞ்சம் டைட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த பன் வந்து நமக்கு கீழே ஃப்ளோ ஆகாது, அது கொஞ்சம் நல்லா டைட்டாயிரும். ஸோ இந்த பண்ணுமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இந்த காயில் பன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைலில் நான் ஃபியூ பிக்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ.